வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் எல்லா ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் மற்றும் ஆர்ஆர்பி என்டிபிசி ஜேஇ பேராமெடிகள் மற்றும் கடைசியாக வரவுள்ள ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் தற்போது வெளியாகியுள்ள ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், அதில் எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த ரயில்வே தேர்வில் நீங்கள் ஒரே முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் வெற்றி பெறலாம். எனவே இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்கறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக மே மாதம் வெளியாகியுள்ள என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் ஒன்னோட மாடல் ஃபார்மெட் தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த என்சிஆர்டி வால்யூம் ஒன் புக் என்பது ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் அப்டேட் டைப்பு, ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும், ஒரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் ஒன் என்பது ஏறத்தாழ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 680 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 வினாவிடைகள் கொண்டது, சரிங்களா. இதில் எல்லா சப்ஜெக்டுமே இருக்கும், ஜிகே, என்சிஆர்டி ஜிகே, என்சிஆர்டி சயின்ஸு, மேத்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸு மற்றும் எல்லா ரயில்வே எக்ஸாம், எல்லா ரயில்வே போட்டிகளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வினா வங்கி இருக்கும். ஸோ எனவே இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் ஒன்னோட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் பார்க்க நினைக்கிறாங்க. உங்கள் பேர், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, அது பற்றி தகவலை 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் இந்த புக்கோட பிடிஎஃபை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், அதாவது கண்டென்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் மற்றும் புக்கோட சாம்பிளை வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதம், அதாவது நாளைய தேதி மே மாதம் உதவ வாரத்தில் முயற்சி பண்ணுறதுக்கான முயற்சி இருக்குது, சரிங்களா, ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி இருக்கு, கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கேள்வி எப்படி இருக்குன்னு இப்படி கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேக் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 1-20 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 21 பார்க்குறோம். அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகரம் எதற்கு புகழ்பெற்றது, அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகரம் எதற்கு ஃபேமஸ் புகழ்பெற்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 21 சரியான விட ஆப்ஷன் சி, மோட்டார் கார்கள். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வந்து எப்படி கொஸ்டின் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து எப்படி கொஸ்டின் இருக்கு அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகரம் மோட்டார் கார்களுக்கு புகழ் பெற்றது. கொஸ்டின் நம்பர் 21 சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் திர்வாரா கோவில்கள் எந்த மதத்துடன் தொடர்புடையவை. கொஸ்டின் நம்பர் 22 சரியான விட ஆப்ஷன் ஏ, சமண மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. இந்தியாவில் 10 ரூபாய் நோட்டில் யாருடைய கையெழுத்து காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 23 சரியான விட ஆப்ஷன் டி, இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர், அதாவது ஆர்பிஐ கவர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. பின் வருணவற்றில் உள்நாட்டு பயணிகள் சந்தையில் அதிகபட்ச பங்கை கொண்டுள்ள ஏர்லைன் நிறுவனம் எது, அதாவது உள்நாட்டு பயணிகள் சந்தையில அதிகபட்ச பங்கை கொண்டுள்ள ஏர்லைன் நிறுவனம் எது. கொஸ்டின் நம்பர் 24 சரியான விட ஆப்ஷன் சி. 24 சரியான விட ஆப்ஷன் சி, இண்டிகோ, சரிங்களா, இண்டிகோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 25 பின்வரும் வரிகள்ல எது மாநிலங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. பின்வரும் வரிகள் டாக்ஸ்ல எது மாநிலங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. கொஸ்டின் நம்பர் 25 சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது ஆப்ஷன் ஏ பாருங்க, நில வருவாய், ஆப்ஷன் பி, மதிப்பு கூட்டு வரி வாட்டாக்ஸ், ஆப்ஷன் சி, சுங்கச்சாவடிகள். அப்போ சரியான விட ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஸோ ஏபிசி இந்த மூணு ஆப்ஷன்ல இருக்க எல்லா வரையுமே செல்லும். அப்போ கொஸ்டின் நம்பர் 25 சரியான விட ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. டெல்லி சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒரே மற்றும் முதல் முஸ்லிம் பெண் உமன் யார். டெல்லி சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒரே மற்றும் முதல் முஸ்லிம் பெண் யார். கொஸ்டின் நம்பர் 26 சரியான விட ஆப்ஷன் ஏ, ரஷ்யா பேகம். கொஸ்டின் நம்பர் 26 சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. இந்திய தேசிய அறிவியல் ஆவண மையம் எங்குள்ளது. ஸோ இந்தியாவின் முக்கிய ஆராய்ச்சி மையங்கள் நம்ம என்சிஆர்டி வாலி முன்புக்கில் ஒரு 150 மேலே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 27 சரியான விட ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. உலகில் விலை உயர்ந்த நகரம், அது காஸ்ட்லியஸ்ட் சிட்டி. உலகில் விலை உயர்ந்த நகரம் எது. கொஸ்டின் நம்பர் 28 சரியான விட, 28 சரியான விட ஆப்ஷன் டி, சிங்கப்பூர். 28 சரியான விட ஆப்ஷன் டி, சிங்கப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. கோல்டன் ஹேண்ட்ஷேக் என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது. கொஸ்டின் நம்பர் 29 சரியான விட ஆப்ஷன்
சி விருப்ப ஓய்வு பலன்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 30 பாருங்க. கியாட் கியாட் KYAT கியாட் கியாட் என்பது எந்த நாட்டின் கரன்சி பெயர்? அப்போ நம்ம NCERT வாலியூம் 1 புக்ல உலக நாடுகளின் கரன்சி பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் தனியாகவே கொடுத்துருக்கு, அதை நீங்க மொத்தமா பார்க்கலாம். ஸோ கேட் என்பது எந்த நாட்டின் கரன்சி பெயர்? க்வெஸ்சன் நம்பர் 30 சரியான விட ஆப்ஷன் டி மியான்மர், அதாவது பர்மா. மியான்மர் தான் பர்மா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 30 சரியான விட ஆப்ஷன் டி. இது போல நம்ம டெய்லி கிளாஸ் பண்ணலாம். இந்த சாப்டர்ல 100 க்வெஸ்சன் இருக்கு. எனவே இண்டெக்ஸ் பேஜ் பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க, புக் ஆர்டர் பண்றவங்க வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க. இது போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.